ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர் டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர்னால் என்ன, பேசிக்காக டெக்ஸ்ட் ஃபைல்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நான் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன், நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். இதில் சும்மா அவன் டைப் பண்ணுறேன், திஸ் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஃபைல். டைப் பண்ணி சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் நான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதில் வந்து சும்மா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துருச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது இந்த தான் டெக்ஸ்ட் ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல் எடிட்டரில் க்ரியேட் பண்ணுற எல்லா ஃபைலுமே, அது வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலாக இருக்கட்டும், சிஎஸ்எஸ் ஃபைலாக இருக்கட்டும், ஜேஎஸ் ஃபைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபைல் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஃபைல்ஸ் எதுலேயுமே ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்காது. ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷனாக நான் எதை சொல்கிறேன்னு பாருங்கள். இந்த ஃபைலை நான் நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன், டிஃபால்ட்டாக விண்டோஸ் கூட வர நோட் பேடில். திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல்னு இருக்குங்களா. இப்போது நம்ம நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குங்களா. இப்போது இன்னொரு எடிட்டர் விம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் எடிட்டர், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் ஃபைல்ன்றது மூணுலேயுமே கண்டென்ட் அது தான் இருக்குது, பட் வந்து லுக் அண்ட் ஃபீல் வேறு வேறு மாதிரி இருக்குங்களா. ஸோ இது என்ன அர்த்தம்னா, இந்த ஃபைலில் இருக்க டெக்ஸ்ட்டை எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்றது அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான் முடிவு பண்ணுது. இதில் இருக்க ஃபைல் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சேம். அதில் அதாவது இதில் வந்து ஃபாண்ட் பற்றின இன்ஃபர்மேஷனோ, கலர் பற்றின இன்ஃபர்மேஷனோ, எந்த ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷனோ ஸ்டோர் ஆகலை. உங்களுக்கு இப்போ நல்லா புரியும் பாருங்கள். நான் இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு வேர்ட் பேட் ஃபைல் வச்சுருக்கேன், ஓப்பன் வித் வேர்ட் பேட். இப்போ இந்த ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதில் திஸ் ஈஸ் எ வேர்ட் பேட் ஃபைல் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் பேட் ஃபைலை எடிட் வித் விம் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, திஸ் இஸ் எ வேர்ட் பேட் ஃபைல் மட்டும்தான் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க, ஆனால் கூட நிறையா கண்டென்ட் வந்திருக்கு. என்ன ஃபாண்ட்டு, கேலிபிரி ஃபாண்ட்டில் நம்ம டைப் பண்ணுங்களா, கேலிபிரி ஃபாண்ட்டு, அந்த டெக்ஸ்ட்டு, அது இல்லாமல் கூட நிறையா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஓப்பன் ஆஃபீஸோட வேர்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த எடிட்டரில் சேவ் பண்ணிங்கனாலும் கூட ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். அதாவது எந்த ஃபாண்ட்டு, என்ன கலரு, என்ன சைஸில் டெக்ஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் எதுவுமே ஸ்டோர் ஆகாது, வெறும் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். இப்போது நான் சும்மா ஒரு HTML ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், நியூ ஃபைல் கொடுத்தேன். இப்போது ஃபைல் டாட் HTML அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இதுவும் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். இப்போது நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், ஃபைல் டாட் HTML. இப்போது இதில் HTML, சும்மா இது உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, சும்மா இது ஒன்று டைப் பண்ணுறேன். வேர்டுன்றது டேகில் உங்களுக்கு குழப்ப வேண்டாம். ஹெட் சும்மா அப்படி டைப் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வேறு எந்த எடிட்டரில் இதை ஓப்பன் பண்ணிங்கனாலுமே அது உள்ளே இருக்க கண்டென்ட் அதே தான் இருக்கும், ஒரு லெட்டர் கூட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகாது. இதுதான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். பேசிக்காக டெக்ஸ்ட் ஃபைல்ஸுக்கும் ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஃபைல்ஸ், அதாவது வேர்ட் பேடில் சேவ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஃபைல்ஸுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ஃபைல் இருக்குது, பைனரி ஃபைல்ஸ், இமேஜஸ், PDFs, இல்லை ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸ், அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த PDFன்றது PDF ரீடர் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இது சும்மா பிங்கோ கார்ட்ஸ்னு ஒரு கேமோட ஃபைல், இது சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ இது PDF ரீடரில் ஓப்பன் ஆகுதுங்களா. இதே வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி, இல்லை ஒரு நோட் பேட்லேயோ, நோட் பேடே வரல, எடிட் வித் விம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னென்னமோ கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது அதுக்குள்ளே இருந்தது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஆனால் டெக்ஸ்ட் ஃபைல்னால் நீங்கள் எந்த எடிட்டரில், எந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஒரே இதாக இருக்கும். இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜும் வந்து ஒரு PDF ஃபைல் தான். இது என்னோடய சின்ன குட்டி தம்பி வரைஞ்சது. இதில் நான் ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் விம் கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து அந்த இமேஜுக்குள்ளே இருக்க பைனரி கோட்ஸ். ஸோ இந்த இமேஜும் சரி, இந்த PDFம் சரி, பைனரி ஃபைல்ஸ், RTF, .doc, அதெல்லாம் வந்துட்டு ரிச் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். நமக்கு தேவை ஒன்லி பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், HTML,
ஜாவாஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் எடிட்டரில் க்ரியேட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.